சமந்தாக்காக பார்க்கலாம் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை, சமந்தாக்காக பார்க்கலாம். ஆ நல்லா இருக்கு ப்ரோ, ஆ நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறார் ப்ரோ. சமந்தாக்காக தான் ப்ரோ இப்போ பார்த்ததே படத்தை, அதனால தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஷோ வந்தேன். படம் நல்லா இருந்தது ப்ரோ. விஜய் தேவரகோண்டா எப்படி பண்ணியிருக்காரு? அவர் எப்பயும் போல் நல்லா நல்லா தான் இருந்தது. ரொமான்ஸாக நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா பண்ணியிருந்தாரு. ரெண்டு பேரும் சாமுக்காக தான் போய் படம் பார்த்தது ஃபஸ்ட்டு. நல்லா இருந்தது. சம்மந்தா சமையல் தாங்க, இன்ட்ரோ தாங்க சார், சம்மந்தா சமையல் தாங்க, அதாவது நல்லா பார்த்துட்டு. ஓவரால் 9.5 தரலாம் ப்ரோ. படம் சூப்பர்ண்ணா, 9.5 தரலாம் ரேட்டிங்க. படம் அதர்வைஸ் காம்போ சூப்பர், ரொமான்ஸு எல்லாமே, இன்ட்ரவல் பிளாக் சூப்பர். விஜய் தேவகண்ட ஸ்டைல பண்ணிருக்காரு, ஆனா சூப்பரா பண்ணிருக்காரு. கப்பிள்ஸா வந்து பாக்கலாம்ண்ணா, போனா கொஞ்சம் உங்களுக்கு கருப்பா இருக்கும்ண்ணா. ஃபேமிலியோட ஃபேமிலியோட கூட வரலண்ணா, கப்பிள்ஸா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். அதுக்கு சம்மந்தம் இல்லைண்ணா, வேற ஏதாவது ரேட்டிங் 5 கொடுக்கலாம்ண்ணா, 10க்கு. ஓகே ப்ரோ, ரேட்டிங் 10 கொடுக்கலாம் ப்ரோ. ஓகே, விஜய் தேவரகோண்டா எப்படி பண்ணியிருக்காரு? மாசா பண்ணியிருக்காரு. எப்போ ரெண்டு பேரோட காம்போ எப்படி செட் ஆயிருக்கு படத்தில்? நல்லா, வெரி நைஸ். நான் விஜய் தேவரகோண்டா ஃபேன், உண்மையில வேற லெவல். சமந்தா கம் பேக் மூவி சூப்பரா இருக்கு, வேற லெவல், வெரி என்ஜாய்ட். ரேட்டிங் ஓவர் 5 ஸ்டார் தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சமந்தா மாமோட கம் பேக்கா இருக்கும் நினைக்கிறேன். கம் பேக்னு சொல்ல முடியாது, ஆனா நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. லவ் பிஜிஎம் அதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கா? டிஃபரெண்ட்னா அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகே, விஜய் தேவரகோண்டாவோட காம்போ எப்படி இருக்கு? ராஷ்மிகா விஜய் தேவரகோண்டாவோட இது நல்லா இருக்கு. 10க்கு ஒரு 7-8 அப்படி கொடுக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் கீதா கோவிந்தம் அது மாதிரி இதுனா, அது மாதிரி கீதா கோவிந்தம் இல்லை ப்ரோ, அந்த அதை விட இது நல்லா தான் இருக்குது. நல்லா தானே இருக்குது படம். எதிர்பார்க்குற லவ் ஃபிலிம்னா ஓகே, ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். விஜய் தேவரகோண்டா சம்மந்தோட காம்போ எப்படி செட் ஆயிருக்கு படத்தில்? சூப்பராக இருக்கு. லவ் சீக்வன்ஸ் எப்படி இருக்கு படத்தில்? அது கம்மி தான், ரொமான்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை, ஃபேமிலியாக வரலாம். சாங்ஸ் ஓகே, எல்லா சாங்ஸும் ஓகே, லவ் சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. மியூசிக்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆனால் ஃபுல்லாக காப்பி தான் அடிச்சிருக்காங்க. மியூசிக்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லா படத்துலேருந்து மியூசிக் காப்பி தான். சரி ஓகே, பழைய குஷி படம் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கா ஏதாச்சும்? அது எவ்வளவோ பரவாயில்ல, ஈகோ மட்டும் இதில் இருக்கு, மீதி எதுவும் இல்லை, மீதி எல்லாம் எல்லா படத்துலேருந்து காப்பி தான். ஓகே ஓகே, ஓவரால் ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க படத்துக்கு? 3.5. இல்லை நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கா படம்? இல்லைண்ணா. இப்போ தமிழ் ஆக்ட்ரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள விட பெஸ்ட்டாகவே இந்த லவ் மூவியை வந்து விஜய் தேவரகோண்டா பண்ணிருக்காங்களா, இல்லை தமிழ் ஆக்டர் லெவல் இப்படிலாம் எதுவும் இல்லை. லவ் ஃபிலிம் அப்படி ஒன்றும் இல்லை, சும்மா ஜஸ்ட் இப்படி மேலோட்டமாக காட்டியிருக்காங்க, உள்ளலாம் எதுவும் காட்டல, மேலோட்டமாக காட்டியிருக்காங்க. லவ் ஃபிலிம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாலாம் காட்டல.